ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்துஷாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபஸ்ட்டு குலோப் ஜாமுன் வந்து நம்ம ரெடிமேடாக கிடைக்கக்கூடிய பேக்கெட்ஸ் வந்து சின்ன சின்ன பால்ஸாக நம்ம உருட்டி எடுத்துக்கிறோம். இதில் வந்து 30 to 70 பால்ஸ் நமக்கு கிடச்சிச்சு. இதுக்கு அதில் குறிப்பிட்ட அளவு மெஷர்மெண்ட், சுகர்ஸ் எல்லாமே மெஷர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அது மாதிரியே நம்ம பாகு எடுத்துக்கலாம். தூசெலாம் இல்லாமல் அந்த சுகரை நம்ம ஃபில்டர் பண்ணி வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்க விட்டு பாகு பதம்லாம் அதுக்கு தேவையில்லை. ஒரு கொதி கொதிச்சாலே நமக்கு போதும். நெக்ஸ்ட்டு எண்ணெய் சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லா குலோப் ஜாம்ஸையும் நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். எல்லா உருண்டைகளையுமே ஒன்று ஒன்றா போட்டு நல்லா மிதமான தீயில் வச்சு பொன்னிறமாக பொறிச்சு எடுத்துக்கலாம். நமக்கு நெக்ஸ்ட்டு ஜீரா வந்து ரெடியானதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி பண்ணி தூவி இங்கே ரெடியானதுக்கப்புறமா எடுத்து அந்த பாகில் நம்ம ஊற விட்டு எடுத்துடலாம். 1 or 2 hours அப்படியே ஒரு டே ஃபுல்லாகவுமே நல்லா ஊறி வரணும். 1 or 2 hours அப்புறம் பாருங்கள் நல்லா ஊறி எப்படி இருக்குன்றதை நான் காட்டுறேன். பாருங்கள், 2 hours அப்புறம் அந்த பால்லாம் டபுள் சைஸாக பெருசாகிடுச்சு. இது தீபாவளிக்கும் நமக்கு குலோப்ஜாம் இல்லாமல் ஒரு ஃபெஸ்டிவலே கிடையாது. கண்டிப்பாக ஸ்வீட்னால் குலோப்ஜாம் தான் பண்ணுவோம். இது இன்ஸ்டண்ட்டாக குயிக்காக பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முறுக்கு. 1 கப் மாவுக்கு 1/2 கப் உளுந்து, கால் பகுதி உளுந்து, அதோட கொஞ்சம் கம்மியாக நம்ம பொட்டுக்கடலை பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நல்லா வறுத்துட்டு மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த கப்புக்கு 1 கப் அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு 1/2 பகுதி உளுந்து, அதோட 1/2 பகுதிக்கு கம்மியாக உங்களுக்கு பொட்டுக்கடலை மாவு. இது மெஷர்மெண்ட்டு. இதையெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு நெக்ஸ்ட்டு தேவையான அளவு எள்ளு, கருப்பு எள்ளு, ஓமம், உப்பு, நல்லா காய்ச்சின பட்டர் அல்லது சூடான ஆயில் இது கூட சேர்த்துக்க போகிறோம். எதுக்கு அப்படின்னா நல்லா மொறு மொறுன்னு வரும் முறுக்கு, அதுக்காக தான். நல்லா காய்ச்சின பட்டரை இது கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆயில் சூடு பண்ணி எடுத்து வச்சு அது கூட இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சூடாக இருக்கும், ஸ்பூன் வச்சு கலந்துக்கோங்க, கைவிடாதீங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிதமான பதத்துக்கு இந்த மாதிரி சாஃப்டாக முறுக்கு குழலில் படுற மாதிரி கொஞ்சமாக காஞ்ச மிளகாய் மிக்சியில் கிரைண்ட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன அச்சு தேவையோ, என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி அச்சு போட்டுட்டு நம்ம பிழிஞ்சு இதை எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சே நல்லா மொறு மொறுன்னு பாருங்கள், நல்லா க்ரன்ச்சியாக வந்திருக்கு. இதே போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சே நம்ம எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெயோட சலசலப்பு அடங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்தால் போதும். முறுக்கு வெந்துடுச்சுன்னு அர்த்தம். ஃப்ரை பண்ணும்போதே நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம பிழிஞ்ச உடனே ஒரு கரண்டியில் நம்ம பிழிஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆயிலில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். டைரெக்டாக நமக்கு பிழிஞ்சோன்னா எண்ணெய் வந்து கையில் தெரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு சின்ன கரண்டியில் 2 கரண்டி மாற்றி வச்சு நம்ம பிழிஞ்சிட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணி நம்ம முறுக்கு எடுத்துக்கலாம். 3 கன்வெர்ட்டர் இல்லை சிங்கிளாக நீங்கள் ஹோல் இருக்கிறது கூட முறுக்குக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார் வச்சுருக்கிறது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் முறுக்கு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சோமாஸ் எப்படி பண்ணுறதுன்றது பார்க்கலாம். அதுக்கு பூர்ணம் வந்து ஏலக்காய் கொஞ்சம் பொட்டுக்கடலையில் ஏலக்காய் போட்டு மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டேன். ரவையை கொஞ்சம் கீ போட்டு வறுத்துட்டு அது கூட தேங்காய் துருவன தேங்காயும் நான் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மைதா மாவு வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ மைதா மாவுக்கு 7-8 ஸ்பூனு ரவா சேர்த்து நல்லா பிசைஞ்சு சாஃப்டாக எடுத்துக்கிட்டேன். இதை நான் உள்ளே பூரணம் வச்சு இந்த மாதிரி ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சே நம்ம ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் உள்ளே இருக்கிற பூரணெல்லாம் நல்லா வெந்து வரும். நெக்ஸ்ட்டு நம்ம அதிரசம் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். அதிரசம் பார்த்திங்கன்னா அரிசி நம்ம 1-2 மணி நேரம் ஊற வச்சுட்டு 1/2 மணி நேரம் ஃபேன் காற்றுல காய வச்சு மிஷினில் கொடுத்து நம்ம திரிச்சிட்டு வந்துடலாம். அப்படி இல்லைனா நீ மிக்சியிலே பவுடர் பண்ணி சலிச்சு எடுத்துக்கலாம். 2 மணி நேரம் நான் ஊற வச்சுட்டு இதை ஒரு கிளாத்தில் போட்டு ஒரு துணியில் ஃபேனுக்கு நேராக காய வச்சுட்டு இப்படி கையில் பிடிச்சா ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த டைமில் எடுத்து மிஷினில் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு எப்படின்னா, 1 கப் அரிசி மாவு எடுத்திங்கன்னா 1/4 கப் உங்களுக்கு வெல்லம், இதில் மண் தூசி இருக்குன்னு சொல்லி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன்.
நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது நல்லா கொதிச்சுன்னு வர பொங்கி வரும்போது கால் கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றினீங்கன்னா போதும். முதல்ல ஊற்றி காட்டுறேன் பாகுபாதம். பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் ஒன்னோட ஒன்றா ஒட்டவே இல்லை, அப்படி தண்ணியில் கரைஞ்சி போகுது. தண்ணி கொஞ்சமாக ஊற்றியே நம்ம பாகுபாதம் எடுக்கும்போது குறைய ஊற்றிக்கோங்க. கால் டம்ளரு நிறையா தண்ணி ஊற்றாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெண்டாவது பதம் எடுக்கும்போது நல்லா கையில் முத்து மாதிரி வரும்னு சொல்லுவாங்கள்ல, நல்லா தக்காளி பதம் அந்த மாதிரி நமக்கு செகண்ட் டைம் நம்ம கையில் பார்த்தாலே நல்லா அமுக்கி பார்க்கும்போது தெரியும். மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறிக்கோங்க. மொத்தமாக ஒரே டைமில் நம்ம மாவு போட்டுட்டோம் அப்படின்னா ஒன்று பாகு பதம் அதிகமாகிடும், இல்லைனா மாவு பத்தமாக போகும். அதனால் எப்போவுமே பாகில் கொஞ்சம் கொஞ்சமாக. நான் வந்து மாவு அரைக்கும் போது சுக்கும் ஏலக்காயும் சேர்த்தே பவுடர் பண்ணிட்டேன். பாருங்கள் பாகு பதம் இந்த மாதிரி இருக்கணும். அப்படியே சாஃப்டாக உருட்டின உடனே நம்மளுக்கு அப்படியே பந்து மாதிரி கையில் கிடைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒருத்தர் போட ஒருத்தர் கலருங்க, ஏன்னா நம்மளே போட்டு நம்மளே கலரும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலரிக்கலாம். இதில் கொஞ்சமாக நான் எள்ளு சேர்த்துருக்கேன். மிஷினில் கொடுத்து திரிக்கும் போதே கொஞ்சம் சுக்கு கொஞ்சம் ஏலக்காய் நம்ம போட்டு திரிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லா வாசமாக இருக்கும். ஏலக்காய் சுக்கு வாசம் சேர்க்கும்போது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோ மாவையும் மொத்தமாக தட்டிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அதிரசம் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து நல்லா கட் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மாவு இந்த மாதிரி நமக்கு இருக்கும். இதில் கடைசியாக கீ அல்லது நல்லெண்ணெய் நம்ம இதில் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஒரு மூணு நாள் நான் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அதிரசம் பண்ண போகிறேன். 3 டேஸ்க்கு அப்புறமா குட்டி குட்டி பால்ஸ் அதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக அதுக்கப்புறம் பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது மாவு எவ்வளோ டைட்டாக இருக்குது பார்த்து இருக்குது பாருங்கள். ஆனால் எடுத்தால் அந்த மாதிரி நம்மளுக்கு சாஃப்டாக உருட்டும் போது வலுவலுன்னு இருக்கும். மாவு கையில் ஒட்டாது. எடுக்கும்போது நம்ம அழகாக அப்படி எடுத்துடலாம். ஃப்ரை பண்ணும்போதும் மீடியமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஹோல் வேணும் அப்படின்னா நடுவில் ஹோல் போட்டுக்கலாம். சிலர் ஹோல் போடாமல் அப்படியே தட்டி போடுவாங்க. பாருங்கள் மாவு அப்படி எடுத்திங்கன்னா ஒட்டாது, அப்படியே அழகாக வரும். எண்ணெயில் போடும்போதும் பிரிஞ்சு போகாது, நல்லா முறுமுறுன்னு வெந்து வரும். இந்த மாதிரி ஒரு ஆயில் தடவின ஷீட்டில் தடவி தடவி போடுங்க. அப்படி இல்லைன்னா வாழையில் வச்சு நம்ம தட்டி போட்டுக்கலாம். இந்த மாவு கெட்டு போகாது. நீங்கள் ஒரு வாரம் கூட வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கூட எடுத்து செய்யலாம். அதிரசம் எப்போவுமே தீபாவளிக்கு ஒரு சிறப்பான ஒரு ஸ்வீட்டு ரெசிபின்னு சொல்லலாம். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப கிறிஸ்பியாக, ரொம்ப ருசியாக இருந்துச்சு. எல்லா பலகாரம் ஸ்வீட்ஸ் அண்ட் உங்களுக்கு ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி